ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் நிலா ரசிகன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபோட்டோகிராஃபி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான ஒரு சாஃப்ட்வேர் என்னென்னு கேட்டிங்கன்னா, டைனமிக் ஆட்டோ பெயிண்டட் ப்ரோ. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பேயபிள் சாஃப்ட்வேருங்க. இதை வச்சு இன்ஸ்டண்ட்டான ஒரு சில பெயிண்டிங்ஸை நம்ம பண்ண முடியும். இன்ஸ்டண்ட்டான பெயிண்டிங்ஸ் நான் எப்படிங்க சார் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துருவோம். ஜஸ்ட் நான் இப்போ சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த டைனாமிக் ஆட்டோ பெயிண்டர் ப்ரோவில் இன்ஸ்டண்ட்டாகவே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய ப்ரீசெட்ஸுங்க இருக்குது. ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ரீசெட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நான் ஒரு படத்தை ட்ராக் பண்ணி உள்ளே விட்டுக்கிறேன். ஓகே, படத்தில் ட்ராக் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு நல்ல ஒரு வாட்டர் பெயிண்டிங் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இந்த ஃப்ளிட் டிப்புன்றதை பார்ப்போம். தேவையான ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இங்கே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ண வேண்டியது தான். இப்போ டேட்டா லோடிங் ஆகிட்டுருக்கு, ப்ரிப்பேரிங் செட் ஆகிட்டுருக்கு. என்ன செய்யணும்னா, கிட்டத்தட்ட ஒரு மேனுவல் பெயிண்டிங் எப்படி பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறது. இது ஃபினிஷிங் முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். ஸோ படத்தோட டெஃபினிஷனை பொறுத்து இதோடய டைமிங் எடுத்துக்கும். ரெசல்யூஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். மேனுவல் ப்ரஷ்ஷுங்களை பயன்படுத்தி நம்ம எப்படி படம் பண்ணுவோமோ அதே போல் தான் இதுவும் பெயிண்டிங் பண்ணுது. இது ரொம்பவும் அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்குறதுக்கு சில ஒரு 5 படங்கள் மட்டும் பண்ணி காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். இதில் யூஸ் பண்ண போகிற ஒரு ஸ்ட்ரோக்ஸுமே ரொம்ப டைம் எடுத்து தான் போடுது. மேனுவலாக நம்ம ஒரு ஸ்ட்ரோக்ஸ்லாம் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே போல் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ இது கொடுக்குற அவுட்புட்டை அப்படியே யூஸ் பண்ணாமல் இது கூட வந்து ஒரிஜினல் பிளெண்டிங் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா, ஸோ ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அவுட்புட்டை நம்ம பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ரைட் சைடில் பார்த்துட்டு வந்து கவுண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்ஸ் கிட்டத்தட்ட 4000 ஸ்ட்ரோக்ஸ் மேலே நம்ம ப்ளே பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு ஸ்ட்ரோக்ஸும் மேனுவலாக பண்ணால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் பண்ணிகிட்டுருக்கு. இதில் நீங்கள் மேனுவலாகவும் பண்ணிக்க முடியும் இந்த பெயிண்டரில், அது ஒரு பெரிய ஸ்பெஷல். ஸோ இந்த படத்தோட ஒர்க் ஃப்ளோ டைம் ரொம்ப அதிகமாக எடுக்குது. ஸோ நான் அடுத்த படத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த படத்தை ட்ராக் பண்ணி உள்ளே போட போகிறேன். ஸோ இந்த படத்தை ட்ராக் பண்ணி உள்ளே போடுறேன். நம்ம திரும்பவும் ஒரு ப்ரீசெட்டில், மெயின் ப்ரீசெட்டில் உள்ளே போய்ட்டு பார்ப்போம். லோடிங் டேட்டா. ஸோ ஒரு அருமையான ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கு இந்த பெயிண்டிங். ஓகே, அடுத்த படத்தை பார்ப்போம். ஜிஆர் நோவேல்னு ஸ்டார்ட் பண்ணுறேன். இது ஒரு அழகான அவுட்புட் கொடுத்துருக்குது. ஸோ இது இன்னொரு படத்தை பார்த்துருவோம். ஓகே, இந்த நியூ இன்சென்ட் ஒன்று இருக்குது, இதை நான் ஸ்டார்ட் பண்ண பெயிண்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அதுவே பிளெண்டிங் பண்ணி ஒரு நல்ல அவுட்புட்டு கொடுக்குது. அது கொடுக்குற அவுட்புட்லேருந்து நம்ம இன்னும் ஃபோட்டோஷாப்பில் இன்னும் கொண்டு போய் நல்லா மெருகேற்றினோம்னா இன்னும் ஒரு சூப்பரான அவுட்புட்டை பார்க்க முடியும். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீசெட்டும் ரன் பண்ணதுக்கப்புறமா கிட்டத்தட்ட 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூட ப்ளே ஆகிட்டு இருந்தது ப்ரெஷ்ஷு. உங்களுடைய பார்வைக்காக நான் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணியிருக்கேன் எல்லாமே. ஸோ ஒரு எஃபெக்ட்டுமே ரொம்ப டைம் எடுத்து தான் பண்ணியிருக்குது. ஸோ அப்படி நினைக்க வேணாம், நீங்கள் குயிக்காக முடிஞ்சதை நினைக்க வேணாம். ஸோ ஒரு எஃபெக்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாவது டைம் எடுக்கும் உங்கள் சிஸ்டம்க்கு. அதை நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு.
இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. மேலே மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 டச்சஸ் தாண்டி போயிட்டுருக்கு. ஓகே, நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கேயே நிறுத்திக்கலாம். நான் இப்போ ஜஸ்ட் இதை ஸ்டாப் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோஸ் நல்ல ஒரு அருமையான அவுட்புட்டை கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஒரு போஸ்ட் ப்ராசஸில் நல்ல அவுட்புட்டை எடுத்து ஃபோட்டோஷாப்பில் ப்ளெண்டிங் பண்ணால் மட்டும்தான் ஒரு பெஸ்ட்டான அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ இதை சேவ் பண்ணிக்கிறேன், டெஸ்க்டாப்லேயே சேவ் பண்ணுறேன். ஓகே, இதை திரும்ப இதை ஃபோட்டோஷாப் கொண்டு போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த ரெண்டு படங்களையுமே நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரிஜினல் இமேஜ் இது. இப்போ ஆட்டோ பெயிண்டரில் பண்ண இந்த இமேஜை இது மேலே ஓவரில் பண்ணி உள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ ரெண்டு இது ப்ளெண்டிங் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு லைட்டர் கலர் அப்படின்றதில் நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி ஃபில்டர் கேலரியில் ஒரு டெக்ஸ்சரைஸ் அப்ளை பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதே டேப்பில் ப்ரீசெட்ஸ் பார்த்தோம் இல்லையா, இப்போது பெயிண்டரில் அட்வான்ஸ்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெயிண்டரில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டர் அட்வான்ஸ்டு கிரேட் இன் பெயிண்ட் 360 ரீடச் அவுட்லைன் கேன்வாஸ் மென் மெட்டீரியல் இந்த மாதிரி நிறைய டேப் இருக்குது. ஸோ இந்த டேப்லாம் வச்சு நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபைனல் அவுட்புட்டை இதிலிருந்து எடுத்து திரும்பவும் நம்ம ஃபோட்டோஷாப் போயிட்டு ஒர்க் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான அவுட்புட்ஸை நம்ம எடுத்து நம்ம வெட்டிங் ஆல்பத்துக்கு பயன்படுத்தும் போது ஒரு நல்ல விதமான ஒரு அவுட்புட்டை நம்ம எடுக்க முடியும். ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரெண்டுக்கு மூணு வேரியேஷன் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல தகவலோடு அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.